ஹாய் எவ்ரிவன், பிஎம்எஸ் ஃபிசிக்ஸ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் பார்த்திங்க அப்படின்னா, கிளாஸ் 10 சாப்டர் 10 லைட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன். இந்த சாப்டரில் இருந்து என்சிஆர்டி எக்ஸசைஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 1 to 5 ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை, அதாவது என்ன சேனலில் வரக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், எனி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நான் அவங்க பிஎம்எஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல் கெனாட் பி யூஸ் டு மேக் எ லென்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்கிறாங்க, கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். எந்த மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து உருவாக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர், செகண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ், தேர்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கிளே. இந்த 4 ஆன்சர்லேருந்து எந்த மெட்டீரியல் வந்து லென்ஸ் உருவாக்க முடியாது. இப்போ லென்ஸ்னால் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, லென்ஸுங்க வந்து லைட்டை வந்து அலோவ் பண்ணும், அதாவது டிரான்ஸ்பேட்டர்ன் அலோவ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் லென்ஸ். ஓகேங்களா, ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், வெரி வெரி லெஸ்ஸு, ஆனால் வந்து அலோவ் பண்ணக்கூடிய குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எந்த மெட்டீரியல் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், வாட்டரால் பண்ண முடியும், ஆனால் இது அலோவ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இது முடியும். கிளாஸ், கிளாஸாலையும் பண்ண முடியும், ஏன்னா கிளாஸால் தான் மேக்ஸிமம் வந்து லென்ஸ் வந்து உருவாக்குவாங்க. சம் பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணி தான் அதை வந்து லென்ஸ் உருவாக்குவாங்க. பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்காலும் பண்ண முடியும், ஏன்னா ஸ்மால் பர்சன்டேஜ் வந்து இருக்கும், அதனால் வந்து பண்ண முடியும். ஆனால் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிளே, கிளே இஸ் எ பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஏன்னா ஏன் அப்படின்னா இந்த கிளேயால் பண்ண முடியாது. ஏன் கிளேனா என்னது, களிமண். இந்த களிமண்ணால் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லென்ஸ் உருவாக்கவே முடியாது, ஏன்னா இது வந்து லைட்டை வந்து அலோவ் பண்ணாது, அதனால் டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் இருக்காது. ஆனால் இந்த மெட்டீரியல், இந்த கொஸ்டின் கூட பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் கெனாட் பி யூஸ் டு மேக் ஏர் லென்ஸ், கிளே. ஸோ ஃபோர்த் ஒன் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் க்வெஸ்டின், த இமேஜ் ஃபார்ம்டு பை அ கான்வெக்ஸ். ஓகே, செகண்ட் க்வெஸ்டின், த இமேஜ் ஃபார்ம்டு பை அ கான்கேவ் மிரர் இஸ் அப்சர்வ் டு பி அ விர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் லார்ஜர் தென் ஆப்ஜெக்ட், வேர் ஷுட் பி த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ நமக்கு வந்து கான்கேவ் மிரர் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜ் வந்து எப்படி நம்ம ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவலாக இருக்குது, எரெக்டாக இருக்குது, லார்ஜர் தன் ஆப்ஜெக்ட், பெருசாகவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆன்சர் எது பெர்ஃபெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், செகண்ட் பார்த்தீங்கன்னா அட் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், சி பார்த்தீங்க அப்படின்னா பியாண்ட் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், டி பார்த்தீங்கன்னா பிட்வீன் த போல் ஆஃப் த மிரர் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இமேஜ் வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே வரும். ஓகேங்களா, அதனால் வந்து பர்டிகுலர் இமேஜில் வந்து அது இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த பொசிஷன்ஸில் ஃபார்ம் ஆகுதுன்னு எடுக்கிருக்காங்க. கொஷின்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வேர் ஷுட் பி த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொசிஷன் கேட்டுக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுக்கு டி ஆன்சர், பிட்வீன் த போல் ஆஃப் த மிரர் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகே, தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேர் ஷுட் அண்ட் ஆப்ஜெக்ட் பி பிளேஸ்ட் இன் ஏ ஃப்ரண்ட் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் டு கெட் ஏ ரியல் இமேஜ் ஆஃப் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து இமேஜ் ஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா, இதோட இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரியல் இமேஜ் மாதிரி கரெக்டாக இருக்கணும், சேம் சைஸாக இருக்கணும். இப்போ ரியல் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் அப்படின்னா, அதோடைய ஃபோக்கஸ் பண்ணி வரக்கூடிய இமேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேம் வந்து 2 சென்டிமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ரியல் இமேஜ் ஆஃப் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். நமக்கு வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் லென்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா அட் டிவைஸ் த ஃபோக்கல் லென்த், சி பார்த்தீங்கன்னா அட் இன்ஃபினிட்டி, டி பார்த்தீங்கன்னா பிட்வீன் த ஆப்டிகல் சென்டர் ஆஃப் லென்ஸ் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ இதோடைய பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி அட் த டிவைஸ் ஆஃப் த ஃபோக்கல் லென்த். ஸோ எப்போ வந்து டிவைஸாக வைக்கிறோமோ அந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜ் ஆஃப் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் பி அட் டிவைஸ் த ஃபோக்கல் லென்த். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபிஃப்த் க்வெஸ்சன், நோ மேட்டர் ஹவு ஃபார் யூ ஸ்டாண்ட் ஃப்ரம் இயர் மிரர் யுவர் இமேஜ் அப்பியர்ஸ் எரெக்ட் த மிரர்ஸ் லைக்லி டு பி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்லி பிளைன், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி கான்கேவ், சி பார்த்தீங்கன்னா ஒன்லி கான்வெக்ஸ், டி பார்த்தீங்கன்னா எய்தர் பிளைன் ஆர் கான்வெக்ஸ்.
நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தாலும் அவங்க இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னா எரெக்டாக இருக்குது. அதை எரெக்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து எய்தர் பிளெயினாக இருக்கணும் இல்லைனா கான்வெக்ஸாக இருக்கணும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்துக்கு டி. சிக்ஸ்த் குவஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் லென்ஸ் வுட் யூ ப்ரிஃபர் டு யூஸ் வைல் ரீடிங் ஸ்மால் லெட்டர் ஃபவுண்ட் இன் ஏ டிக்ஷனரி. ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எந்த வந்து லென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ரீட் பண்ணுறதுக்கு, ஸ்மால் லெட்டராக ரீட் பண்ணுறக்கூடிய லென்ஸ் என்னென்னு கேட்டுக்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆன்சர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். செகண்ட் பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் 50 சென்டிமீட்டர். சி பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் 5 சென்டிமீட்டர். டி பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் 5 சென்டிமீட்டர். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான குவஸ்டின்ஸு. நம்ம வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ண முடியும் வந்து அந்த ஸ்மால் ஒன் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த லென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ், ஓகேங்களா. அந்த ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் 5 சென்டிமீட்டர் லென்ஸில் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆன்சர், சிக்ஸ்த்துக்கு வந்து சி, கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 5 சென்டிமீட்டர்.